ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரதி கண்ணம்மா சீரியல் நேத்தோட வந்து 1000 எபிசோடு வந்து ரீச் ஆனது. ஸோ 1000 எபிசோட் செலிப்ரேட் பண்ணுற வகையில் டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ கண்ணம்மா, பாரதி, ஹேமா குட்டி அண்டு லக்ஷ்மி, ஸோ இவங்க எல்லாருமே அண்டு பாரதியோட ஃபேமிலி மட்டும் இதில் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த வில்லேஜில் தானே இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ வில்லேஜ் ஷூட்டிங்லேருந்து எடுக்கப்பட்டதுனால வந்து இந்த 1000 எபிசோட் செலிப்ரேஷன் வந்து அங்கேயே போயிட்டுருந்தது. ஸோ அப்கமிங்கில் கூடிய சீக்கிரம் முடிக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னும் ஒரு 100 எபிசோடு 200 எபிசோடு கிட்டே போகும் தான் தோணுது. அண்டு இதுக்கு அடுத்து பார்ட் டூவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி அண்டு ஹேமாவை பேஸ் பண்ணி வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி லக்ஷ்மி வந்து அவங்களுடைய அப்பா கூட வளர்கிற மாதிரியும், ஹேமா வந்து அவங்களுடைய அம்மா கூட வளர்கிற மாதிரியும் அந்த மாதிரி கூட வந்து சீன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம பாரதி கண்ணம்மாவை வந்து அக்செப்ட் பண்ண வச்சு அவங்கள வந்து அவங்களோட திரும்ப ஒன்று சேருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸில் இருக்க போகுது. அண்டு உங்களுக்கு இந்த சீரியல் எந்த எப்படி வந்து முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்ணம்மா பாரதியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஸோ ஏற்றுக்கவே கூடாது, இவ்வளோ நாள் வந்து அவங்க போட்ட சவாலை படி வந்து அவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.